டெல்லியில் இன்று காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 35வது கூட்டம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரியை சேர்ந்த அரசு பிரதிநிதிகளுக்கு அழைப்பு. மகாராஷ்டிராவில் சூடுபிடிக்க தொடங்கும் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை களம். வரும் 8ஆம் தேதி முதல் 14 வரை 12 பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். உலகிலேயே இந்தியாவில் காணப்படும் சாதிய பாகுபாடு மிகவும் மோசமானது என ராகுல் காந்தி பேச்சு. இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% என்ற மறைமுக தடையை காங்கிரஸ் நிச்சயம் களையும் எனவும் உறுதி. வரும் 25ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. கோவையில் மக்களின் வரவேற்பிலிருந்தே தெரிந்து கொண்டதாக பேட்டி. யார் எந்த திசையிலிருந்து வந்தாலும் 2026 தேர்தலில் திமுகவிற்கே வெற்றி. விக்கிரவாண்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. திமுக வெற்றியை மட்டுமே எடுக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு வருகிற 10ஆம் தேதி நெல்லையில் ஆய்வு மேற்கொள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முடிவு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழை. தாழ்வான பகுதிகளில் உள்ள முக்கிய தெருக்களில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே டெங்கு காய்ச்சலால் 6 வயது சிறுமி உயிரிழப்பு. மேலும் 9 பேர் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. சென்னை மீனம்பாக்கம் பாலத்தில் பிரேக்கிற்கு பதில் ஆக்சிலேட்டரை அழுத்தியது ஸ்கூட்டரின் மீது மோதி கார் கவிழ்ந்து விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்தவர் காயமடைந்த நிலையில் கார் கிரேன் உதவியுடன் மீட்பு. காமராஜபுரம் பகுதியில் 10 வயது மகனிடம் மதுபோதையில் வம்பிழுத்து தாக்கிய இளைஞர் அடித்து கொலை. கல்லால் அடித்து இளைஞரை கொன்ற சிறுவனின் தந்தையை கைது செய்து விசாரணை. புதுக்கோட்டை அருகே சொத்திற்காக 2014ஆம் ஆண்டில் மாமியாரையும் நாத்தனாரையும் கொலை செய்த வழக்கு. மருமகள் உட்பட 4 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. நவம்பர் 15ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. கடைமுக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஆட்சியர் மகாபாரதி உத்தரவு. ஜார்க்கண்டில் JMM மற்றும் காங்கிரஸ் கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. மல்லிகார்ஜுன கார்கே, ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட தலைவர்கள் கூட்டாக வெளியிட்டனர். வா
வாஜ்பாய் உயிருடன் இருந்திருந்தால் ஜம்மு காஷ்மீருக்கான அந்தஸ்து பறிக்கப்பட்டிருக்காது. முன்னாள் பிரதமரை நினைவு கூர்ந்து ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சர் உமர் அப்துல்லா பேச்சு. ஜம்மு காஷ்மீரின் பந்திபூராவில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொலை. இராணுவத்தினருடன் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது நடந்த என்கவுண்டரில் பாதுகாப்பு படையினர் இருவர் காயம். பீகார் மாநில ஆசிரியர் தேர்வில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றது அம்பலம். பணம் கொடுத்து வேலையில் சேர்ந்ததாக சர்ச்சை எழுந்ததால் 24,000 பேரின் வேலைக்கு ஆபத்து. குஜராத்தில் புல்லட் ரயில் திட்டத்திற்கான பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழப்பு, மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். மாநிலம் திருவனந்தபுரத்தில் கனமழை காரணமாக சாலைகளில் குளம் போல தேங்கிய மழைநீர். தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. டெல்லியில் யமுனை நதியில் மாசுபாடு காரணமாக மிதக்கும் நச்சு நுரை. நாளுக்கு நாள் நுரை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அவதி. ஒடிசா மாநிலம் பத்ராக்கில் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது துப்பாக்கிச் சூடு. ஜன்னல் கண்ணாடிகளை தோட்டாக்கள் துளைத்ததால் பயணிகள் பீதி. உலகமே உற்று நோக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி வாகை சூடப்போவது யார்? வாக்குகள் எண்ணப்பட்டு இன்று மாலைக்குள் முடிவுகள் வெளிவரும். புளோரிடாவில் தனது மனைவியுடன் சென்று வாக்கு செலுத்திய அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று வருவதாக பேட்டி. வரும் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் சவுதி அரேபியாவில் நடைபெறுகிறது 2025 ஆண்டு IPL தொடருக்கான வீரர்கள் ஏலம். 409 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட மொத்தம் 1,574 பேர் பதிவு. ப்ரோ கபடி லீக் போட்டியில் தபாங் டெல்லி அணியை வீழ்த்திய யூ மும்பா அணி. மற்றொரு லீக் ஆட்டத்தில் UP யோதாஸ் அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி வெற்றி. கங்குவா பட ப்ரமோஷனுக்காக கேரளா சென்ற நடிகர் சூர்யாவை கண்டு ரசிகர்கள் ஆரவாரம். ரசிகர்களுக்கு மத்தியில் நின்று செல்ஃபி வீடியோ எடுத்து உற்சாகம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சஷ்டி விரதத்தை முன்னிட்டு தங்கத் தேர் பவனி.